வணக்கம் தமிழ் உறவுகளே, புலிமை மறை புலிமை தசமை ஒரு புதிய முயற்சி. என்றைக்குமே நம்மளோட மறை மிக மிக முக்கியம். இன்னைக்கு எந்த தொகுதி வேட்பாளர் நேர்காணல் எடுக்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட கலப்பணிகளை பத்தி பேசுவோம். குருதி குறை யாருக்கும் தேவைப்பட்டா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்படி எனக்கு வந்த ஒரு தகவலின் படி இன்னைக்கு வந்து என்னன்னா, கோவை அரசு மருத்துவமனையில ஈரோடு சேர்ந்த ஒரு பெண்ணோட தந்தை அங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிளட், அதாவது குருதி தேவைப்படுது. அதுக்கான மொத்த விவரத்தையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன், நீங்கள் போயிட்டு அதை செக்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு பல வேட்பாளர்கள் நிர்வாகத்துக்கு வந்ததப்போ நம்மளுக்கு திருக்கோயிலூர் வேட்பாளர் அவர்கள் தன்னுடைய காணொலி அனுப்பியிருக்கார். அதுக்கான ஒரு கேள்வி படலம் தான் இது. நேராக அவர்கிட்ட போயிடலாம். அண்ணா வணக்கம், உங்களுடைய அறிமுகத்தை முதல்ல கொடுத்துருங்க, அதுக்கடுத்து கேள்வி கலப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி முருகன், கண்டாச்சிபுரம் வட்டம் கீழ்வாலை கிராமம் எனது சொந்த ஊர். நான் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு இராணுவத்தில் சேர்ந்து விட்டேன். டிப்ளமா இன் டிஃபென்ஸ் முடித்திருக்கிறேன். 16 ஆண்டுகள் பணியை முடித்துவிட்டு 2018 ஆண்டு ஓய்வு பெற்றேன். என் மனைவி, 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். என் சொந்த ஊரிலேயே ஒரு துணிக்கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகின்றேன். அறிமுகத்தை சிறப்பாக கொடுத்தார். அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளில் நம்ம ஒரு கேள்வி எப்போ எல்லா தொகுதி வேட்பாளர்கிட்டையும் கேட்டுக்கும். அப்படி அண்ணன்ட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா, விவசாயம் 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 சார்ந்த திட்டங்கள் மட்டுமே அதிகமாக இருக்குது, மற்ற துறைகள் சார்ந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்காக ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், என்னன்னா ஏன்னா இப்படி பண்ணியிருக்கீங்க, விவசாயம் சார்ந்த தொழில் மட்டுமே திட்டங்கள் மட்டுமே அறிமுகப்படுத்திக்கிங்க, வேறு திட்டங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அண்ணன் ஒரு விளக்கம் கொடுத்துருக்க, அதை நீங்கள் பாருங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சி விவசாயத்துறைக்கு மட்டுமே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது? ஆம், விவசாயம்தான் அனைத்து துறைகளுக்குமான அடிப்படை துறை. எந்த துறையில் எவர் வேலை செய்தாலும் உணவு அறிந்துவிட்டு தான் சென்று வேலை செய்ய முடியும். அந்த உணவு விவசாயத்துறையில் இருந்து, விவசாயின் உழைப்பில் இருந்து கிடைக்கிறது, எனவேதான் எளிமையாக கிடைக்கிறது. இதே துறை கார்பரேட் கைவசம் சென்று விட்டால் என்னவாகும்? பச்சை தண்ணீரை விற்க முடியுமா என்று ஒரு 10-20 வருடக்கு முன்பு கேட்டால் மக்கள் சிரிப்பார்கள். ஆனால் இன்றைய சமூகத்தில் தூய்மையான பாலின் விலையை விட பச்சை தண்ணீரின் விலை அதிகமாக இருக்கிறது. 1 லிட்டர் 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. ஏன்? கார்பரேட்டின் தலையீடுதான். விவசாயத்திற்குள் இப்போது கார்பரேட்காரர்கள் நோடி ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு இன்றைய அரசாங்கமும் துணை போய் கொண்டிருக்கிறது. சான்றுதான் புதிய வேளாண் சட்ட திருத்த மசோதா. இது முழுவதுமாக கார்பரேட்டுக்கு சாதகமாகவும் விவசாயிக்கு எதிராகவும் இருக்கிறது. அடிப்படை உணவிலிருந்து அடிப்படை உணவுகள் விலக்கப்பட்டிருக்கின்றன. உணவு பதுக்கல்கள் எவ்வளவு வேண்டாலும் செய்யலாம் என்ற நிலை. விவசாயம் என்ன, விவசாயி எந்த விவசாயம் செய்ய வேண்டும் என்பது கார்பரேட்காரர்கள் அறிவுறுத்தல்படி செய்வார்கள். கார்பரேட்டுகள் கை ஓங்கினால் விவசாயத்தில் என்ன நடக்கும்? விதை என்ற ஒரு விஷயம் யாருடைய கையிலும் இருக்காது. விதை அவர்கள் தான் கொடுப்பார்கள். அது ஒரு முறை தான் விதைக்கப்படும். மீண்டும் அதிலிருந்து நம்ம விதை நிலம் கிடைக்காது. ஆனால் நம்முடைய இயற்கை விவசாயத்தில் நாம் நெல்லை விதைப்போம், அறுவடை செய்வோம், கொஞ்சம் எடுத்து பாதுகாத்து வைத்துவிட்டு மீண்டும் விதைப்போம், மீண்டும் அறுவடை செய்வோம். இப்படியாக தற்சார்பு வாழ் நம்மளால் வாழ முடிந்தது, தன்மானத்தோடு வாழ முடிந்தது. ஆனால் கார்பரேட் வசம் சென்றால் நம்மிடம் எதுவுமே இருக்காது. அனைத்துக்கும் காப்புரிமை வாங்கி வைத்து விடுவார்கள். நாம் உணவிற்கே பிச்சை அடிக்கொண்ட நிலை தள்ளப்பட்டு விடுவோம், அடிமையாக மாற்றப்பட்டு விடுவோம். எடுத்துக்காட்டிற்கு இந்த பண்ணைகள் வளர்க்கப்படுகின்ற கோழி இருக்கின்றதல்லவா, பிராய்லர் கோழி, அவ்வாறாக மாற்றப்பட்டுவிடும். அவங்களுக்கு நீர், ஊசி, மருந்து, மாத்திரை, உணவு எல்லா விலாசமும் கொடுக்கப்படும். ஆனால் அதற்கு முன்னும் பின்னும் எதுவும் இல்லை. அப்படியான ஒரு பண்ணையாக மாற்றிவிடுவார்கள் மனிதர்களை. எனவேதான் இதில் அனைத்திலிருந்தும் கார்பரேட் சதி அனைத்திலும் நாம் தப்பி பிழைக்க வேண்டுமே. ஆனால் அடிப்படை விவசாயம், ஆரோக்கியமான உணவு நம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இயற்கை சார்ந்த வேளாண்மை செய்ய வேண்டும். உயிர் சூழலியல் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கோட்பாடு தான், நாங்கள் அதை தான் செய்வோம். அதை செய்தால்தான் எதிர்காலத்தில் மக்கள்
உலகமே சிக்கி தவித்தாலும் கார்பெட் வலையில் நம் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். தன்மானத்தோடு ஆரோக்கியமான வாழ்வு நம் மக்கள் வாழ வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில்தான் விவசாயத்தில் இவ்வளவு ஈடுபாட்டோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்த வைக்கிறோம். நன்றி அண்ணா. உங்களுடைய இதே போல உங்கள் தொகுதி வேட்பாளர் நேர்காணல் வேண்டுமா? என்னுடைய எண்ணை அலையுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் தளத்தின் இணைப்பினை கீழே கொடுத்துள்ளேன். அதனில் எங்கள் என்னோடு இணைந்து பயணிக்க நீங்களும் வாருங்கள். நான் தயாராக உள்ளேன். நன்றி. புலிகளின் தேசம் என்றும் உங்களோடு. உறக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன் என்று.